என்ற இந்த இந்திய தேசம் என்பது உலகளாவிய அளவில் மதச்சார்பற்ற ஒரு நாடு என்று பெயர் எடுத்து வைத்திருக்கின்றது. ஆனால் இந்த நாட்டினுடைய தற்போதைய போக்கு, இது ஒரு மதத்தை சார்ந்திருக்கின்ற நாடோ என்று என்ன தோன்றுகின்ற அளவுக்கு மிகவும் மோசமாக சென்று கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால், மத்தியிலே பாஜக அரசு எப்போது ஆட்சிக்கட்டிலில் அமர்ந்ததோ அன்றிலிருந்து தொடர்ச்சியாக சிறுபான்மையினர்களுக்கு எதிராக கடும் தாக்குதல் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு என்றால், மக்கள் எதை உண்ண வேண்டும் என்பதை நாங்கள் எங்களுடைய மதத்தின் அடிப்படையில் தான் தீர்மானிப்போம் என்று அவர்கள் சொல்லுகின்ற அளவுக்கு மக்களின் மீது அவர்களுடைய கோர தாண்டவத்தை கட்டவிழ்த்து விடுகின்றார்கள். பசு அவர்களுடைய கடவுள், தாய் கோமாதா என்றும், அதனால் மாட்டுக்கறியை மக்கள் உண்ணக்கூடாது, அறுக்கக்கூடாது, மீறி அதை அறுத்தால் உண்டால் அவர்களை கொல்லுவோம் என்கின்ற அளவுக்கு அட்டூழியத்தை கட்டவிழ்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் மோசமான முறையில் இந்த பிரச்சாரத்தின் வாயிலாக, இந்த கோர தாண்டவத்தின் வாயிலாக சமீப காலத்துக்கு முன்னால் அஹ்லாக் என்பவரை அடித்தே கொன்றார்கள். காரணம் என்னவென்றால், மாட்டுக்கறி அவர் வைத்திருந்தார், அதனால் கோயிலிலே பொது அறிவிப்பு செய்து அனைவரும் ஒன்று குழம்பி அவரை அடித்து உடைத்து கொன்றார்கள். அதன் தொடர்ச்சியில் ஏராளமான சிறுபான்மையின் மக்களை அடித்து துன்புறுத்தினார்கள். சமீபத்திலே முஸ்லிம்களுடைய இறைச்சி கடைகளையும் உணவு கடைகளையும் இழுத்து மூடி அவர்களுடைய குடும்பத்தாரை நடுத்தருவிலே இழுத்து விட்டு இருக்கின்றார்கள். ஏன் என்று கேட்டால், இவர்கள் தங்களுடைய இறைச்சி கடைகளிலே மாட்டுக்கறி விற்கின்றார்கள். இப்படி தொடர்ச்சியாக முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்கள் மாட்டுக்கறியை உண்ணுகின்றார்கள் என்பதற்காக மாடு எங்களுடைய கடவுள் என்று சொல்லி நமக்கு எதிராக கடும் போக்கை இவர்கள் கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள். இதில் சமீபத்திலே இந்த அட்டூழியத்தின் தொடர்ச்சியாக சமீபத்திலே ராஜஸ்தான் மாநிலத்தில் அல்ஹர் என்கின்ற பகுதியிலே ஒரு ஐந்து முஸ்லிம்கள் மாட்டை வண்டியில் ஏற்றி சென்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஐந்து பேரையும் பசு பாதுகாவலர் என்கின்ற பெயரிலே அங்கு வந்த பயங்கரவாதிகள் ஐந்து பேரையும் இழுத்து போட்டு கடுமையான முறையில் தாக்கி இருக்கின்றார்கள். அதில் பெஹுலுகான் என்கின்ற 55 வயது முதியவர் அந்த இடத்தில் மரணமடைந்திருக்கின்றார், அந்த தாக்குதலினால் மரணமடைந்திருக்கின்றார். இப்படி இந்த பசுவை முன்னுரிமையாக வைத்து பசுவதை என்கின்ற ஓர் கோஷத்தை எழுப்பி முஸ்லிம்களை தொடர்ச்சியாக கொன்றொழித்து வருகின்றது இந்த அரசு. ஒருவன் உண்ணுகின்ற உணவை தீர்மானிப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. பசு மாட்டை அவர் வண்டியில் ஏற்றி வைத்து வந்திருக்கின்றார். அவர் பால் வியாபாரம் செய்யக்கூடியவர், அதனால் நல்ல பால் கறக்கின்ற மாடாக பார்த்து அதற்குண்டான ரசீதுகளை பெற்று அதனுடைய ஆவணங்களை எல்லாம் தன்னுடைய இடத்தில் வைத்துக் கொண்டு முறையாக அந்த மாட்டை ஏற்றி கொண்டு செல்லுகின்ற வழியிலே இந்த பயங்கரவாதிகள் இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை தொடுத்திருக்கின்றார்கள். அவர் ஆவணத்தை வைத்திருக்காவிட்டாலும், அவர் வைத்திருந்தார், ஒரு பேச்சிற்கு வைத்திருக்காவிட்டாலும், சட்டத்தை கையில் எடுக்கின்ற ஒரு மாட்டிற்காக மனித உயிரை மதிப்பற்றதாக ஆக்குகின்ற ஒரு காரியத்தை இந்துத்துவ பயங்கரவாதிகள் மாட்டின் பெயரால் அரங்கேற்றி இருக்கின்றார்கள். இவர்கள் உண்மையிலேயே பசுவை நேசித்து இப்படி செய்யக்கூடியவர்களாக இருந்தால் யாரை தெரியுமா முதல்ல கொல்லணும்? இவர்களுடைய கட்சியை சார்ந்த பெரும் முக்கிய புள்ளிகள் இருக்கிறாங்களே, அவர்களை தான் முதல்ல கொல்லணும். அவர்கள்தான் மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றார்கள். மாட்டுக்கறியை தன் கணக்கில் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்ற முன்னணி நிறுவனம் எல்லாம் யாருன்னு பார்த்தா இந்த பாஜகவனுடைய கைக்கூலிகளா இருக்கிறாங்க, முக்கிய புள்ளிகளா இருக்கிறாங்க. அவர்களைத்தான் இவர்கள் பசுவை உண்மையிலேயே நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களை கொண்டிருக்க வேண்டும். ஆனால் பகல் வேஷம் போட்டுவிட்டு கொண்டு பசு நேசம் என்கின்ற பெயரிலே முஸ்லீம் விரோத போக்கை கையாண்டு முஸ்லீம்களை கொல்ல வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இப்படிப்பட்ட ஒரு காட்டு தர்பாரை கட்டவிழ்த்து கொண்டிருக்கின்றார்கள். இது மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய விஷயமாக இருக்கின்றது. இந்த விஷயத்தை
இப்படி முஸ்லிம்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக இவர்கள் மாட்டின் பெயரால் அரங்கேற்றி வரும் அராஜகத்தை கண்டித்து வருகின்ற செவ்வாய்க்கிழமை அன்று பல்லாவரம் பஸ் நிலையம் அருகிலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதிலே அனைத்து சகோதரர்களும் கலந்து கொண்டு நம்முடைய கண்டனத்தை பதிவு செய்து இஸ்லாமிய முஸ்லிம் விரோத போக்கை கையாளுகின்ற இந்த அரசுக்கு எதிராக சாவுமணி அடிக்கின்ற ஒரு காரியத்தில் நாம் அனைவரும் களமிறங்கி நம்முடைய கோஷங்களை பதிவு செய்ய